தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் வீட்டின் முன்பிருந்த கொடிக்கம்பத்தை தமிழக காவல்துறை உதவியுடன் அதிகாரிகள் அகற்றியதை தொடர்ந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து அதிகார திமிரில் அராஜகம் செய்து கொண்டிருக்கும் திமுக தமிழக பாஜகவின் ஒரு கோடி கம்பத்தை அகற்றிவிட்டதால் வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 100 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழகம் முழுவதும் 100 பாஜக கோடி கம்பங்கள் நடப்படும். 1000வது கோடி கம்பம் அடுத்த வருடம் பிப்ரவரி 8ஆம் தேதி காவல்துறையினரின் தடிகடியில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் விபின் பாஸ்கரன் முன்னிலையில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட அதே பனையூரில் நடப்படும் என்பதையும் ஊழல் திமுக அரசுக்கு மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இதனையடுத்து பாஜக கொடிக்கம்பங்களை திட்டமிட்டபடி அமைக்க பாஜகவினர் தீவிரமாக களமிறங்கினர். ஆனால் காவல்துறை கொடிக்கம்பம் அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தி அனுமதி மறுத்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல இடங்களில் பரபரப்பான சூழல் நிலவியது. பல இடங்களில் கொடியேற்ற முயன்ற பாஜகவினரை காவல்துறை கைது செய்தது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி சாக்கோட்டை கிழக்கு ஒன்றியத்தில் பாஜக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் சாக்கோட்டை முழுவதும் பாஜக கொடி ஏற்றுவேன் என்று தனது முகநூலில் பதிவிட்டதற்கு அதே சாக்கோட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் சின்னதுரை 2 இன்னோவா கார்களில் பாஜக ஐடி விங் ரமேஷ் வீட்டிற்கு சென்று அவரின் வயதான பெற்றோரை மிரட்டியதோடு உன் மகனின் கை கால்களை வெற்றி கொண்டு விடுவேன் என்றும் கூறியுள்ளார் என கூறப்படுகிறது. மேலும் அவரது தந்தையின் செல்போனில் இருந்தே ரமேஷுக்கு கால் செய்து பேஸ்புக்கில் பதிவு போட கையிருக்காது எனவும் மிரட்டியுள்ளார். இது குறித்து தமிழக பாஜக தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. எங்கள் கட்சி நிர்வாகிக்கு மிரட்டல் விடுத்த திமுக ஒன்றிய செயலாளர் சின்னத்துறையை தமிழக காவல்துறை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர். இந்த ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஹலோ, ஹலோ, பேசுறேன். என்ன திமுக குடியேற்ற யாரும் சிவகங்கை மாவட்டத்தில் விட மாட்டோம்னு சொல்லாமல என்ன வரும்? பேஸ்புக்ல போஸ்ட் போட்டுருங்க. பேஸ்புக்ல? ஹலோ, பேஸ்புக்ல போடுறீங்களா? சிவகங்கை மாவட்டத்துல திமுக குடியேற்ற வண்டி எல்லாம் போட மாட்டோம்னு சொல்லி நாம என்ன வரும்? ஹைடி ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஹைடி? ஹைடி ஹேக் ஆயிருக்கணே. கை கிராச் ஆயிருச்சா? ஹைடி 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 ஹேக் ஆயிருக்கணே. ஐடினா ஐடினா கை இருக்கா தம்பி? எல்லாம் பாத்துக்கிறாங்க. குடும்ப சுப்பே என குடும்பம் வேண்டி விடுமா, முனியாண்டி விடுவோம் வேண்டி விடுமா பாத்துக்கிட்டே இருக்கோம். கட்சி எல்லாம் அது பண்ணீங்கன்னா எங்க ஒரு தேதி எனக்கு தெரிஞ்சுக்கோ தம்பி. உங்களுக்கு நான் பல தவணை ஒன்று பாக்க ஒன்னு ஒன்னும் பண்ண பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். திமுகலாம் பண்ணக்கூடாது பாத்துக்க. இதான் உங்களுக்கு கடைசியா இருக்கும் எடுத்து விடுமோல்ல? முதல்ல எடுத்து விட்டு என்ன பேசணும்? இதான் கடைசி பாத்துக்கணும். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 99529200171 7397355171.